ஸோ அதனால என்னுடைய பூஜை ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆனால் பூஜை ரூம் இப்போ வந்து பூஜை ரூம் மாதிரி கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா படமும் எடுத்து கழட்டி வச்சிருக்கு. நீங்கள் பாருங்க, எல்லாம் நீட் பண்ணிட்டு ஃபுல்லாக இங்கேருந்து எல்லா படமெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்து நீட்டாக வச்சுருக்கோம். ஸோ இன்னும் வந்து படம்லாம் செட் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு என்னுடைய பூஜை ரூம் புக்கிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எல்லா படமும் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் வீடியோ என்னுடைய பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். சரி, என்னுடைய வராகி அம்மனை கூட நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கு. ஸோ இங்கே எல்லாம் இன்னும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணணும், அதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது, தொடச்சி எடுத்து வச்சுருக்கு. இன்னும் ரெடி ஆகணும், எல்லாம் ரெடி ஆகலை இன்னும். ரெடி பண்ணிட்டு காமிக்கணுங்களா சார்? ஸோ என்னுடைய வீடு பாண்டிச்சேரி வீட்டில் என்னுடைய பூஜை ரொம்ப இது அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலி இது என்னத்துக்கு வச்சுருக்கோன்னு தெரியணும். இவங்க பால திருப்புர சுந்தரி. ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையா அவங்க, அதனால அவங்களுக்காக இங்கே வந்து பேங்கிள், அப்புறம் தலை வர்றதுக்கு சீப்பு, அப்புறம் இன்னும் ரப்பர் பேண்ட்லாம் நான் இன்னும் வைக்கலை. ஸோ மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து சாக்லேட்ஸு, அந்த அம்மா வந்தாங்க சாப்பிடணுன்னா சாக்லேட்டு அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அது அவங்க வரும்போது நம்ம வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட இருக்கணும், அதனால இது அவங்களுக்குன்னு தனியாக வச்சு அது மேலே வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இது வந்து பூரி ஜெகநாத் கோயில் போயிருந்தோம், அப்போ வாங்கின பெருமாள் சாமி தான் அவங்க, பூரி ஜெகநாத் அவங்க. ஸோ எவ்ரி டியூஸ்டேயில் வேல் பூஜை பண்ணுறதுனால வேல் பூஜைக்கான வேல். அப்புறம் இங்கே உங்களுக்கு தான் தெரியுமே பாபா, அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் சாமி இருக்காங்க, அப்புறம் வந்து நரசிம்மர் சாமி பின்னாடி இருக்குது. ஆந்திரா போயிருந்தப்போ அங்கே வாங்கினது நரசிம்மர் சாமியோடைய அவதாரம், இன்னொரு அவதாரம். அப்புறம் வந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து அன்னபூர்ணியம்மா இங்கே இருக்குது, இது எப்பவும் போலயம் பாபா. அப்புறம் வந்து இது வந்து வராகி அம்மன் இங்கே இருக்கவங்க. அப்புறம் வந்து இது வந்து இது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ அதனால் சுதர்சன யந்திரம், பெருமாள் பாதம், இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜை பண்ணுவாங்க, பௌர்ணமி டைமில் பண்ணுவாங்க, சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் நான் வந்து சத்யநாராயணனுக்கு பண்ணுற ஒரு இது. ஸோ அவங்களுடைய இது இதுவும் என்னுடைய பாபா தான். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே அம்மன் படமாக தான் இருக்கும், அம்மன் முருகர். ஸோ அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து எதா சொன்ன இல்லையா, மை ஃபேவரட் ஃபேவரட் துர்கை அம்மன். ஸோ இந்த பக்கம் அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த லட்சுமி பூஜை பண்ணுறதுனால இங்கே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஒன்றில் வந்து ரைஸு, அது நம்ம வீட்டில் லட்சுமி பூஜை பண்ணுறதுனால எப்போவுமே வந்து இது வந்து எவ்ரி வீக் வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஒன்றில் ரைஸு, ஒன்றில் வந்து சால்ட்டு, இன்னொன்று வந்து பருப்பு. ஸோ நம்ம எப்போவுமே வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இது பூஜை ரொம்ப எப்போவுமே நான் வைக்கிறது. இது வந்து மண் பாத்திரம் தான், இந்த மண் பாத்திரத்து மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணி ஒரு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணி கீழே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுதான் மக்களே என்னுடைய பூஜை ரூம். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய பூஜை ரூம் காமிக்கணும்னு தோணுச்சு அதனால். ஸோ இங்கே இந்த இடம்லாம் வந்து எப்படின்னா, பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நம்ம இதை வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி தேவையான ஐட்டங்கள்லாம்
தான் இங்கே இருக்குது. விளக்கு இருக்குது, வேறு ஏதாவது பூஜை பண்ணும்போது அதோடைய சாமான் தான் இங்கேருந்து நம்ம எடுத்து வச்சு பண்ணுற மாதிரி. இவ்வளோ தான். இது வந்து லட்டு கோபால் கிருஷ்ணர். ஸோ வெளியில் இருக்காங்க, தெரியுதான்னு தெரியல இருக்குது. இங்கே பாருங்க, அதுதான். இது வந்து என்னுடைய மேரி மாதா. என்னென்னா வந்து இவங்களை சின்ன வயசுலேருந்தே இவங்களை கும்பிட்றதுனால எப்போவுமே இவங்க என் கூட வச்சுப்பேன். ஸோ இவங்க மேரி, மதர் மேரி. அதுதான், இது நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, எப்போவுமே குலதெய்வம் சாமி கும்பிட்றதுனால குலதெய்வத்தை வந்து அந்த மாதிரி தண்ணியில் வச்சு அவங்களுக்கு போச்சு, அவங்கள வந்து இதில் வாகனம் பண்ணுறதுக்காக. ஸோ குலதெய்வம் படம் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பூஜை. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இந்த தண்ணியில் அவங்க பூவை போட்டு வச்சோன்னா அவங்க வந்து இதில் வந்து இருக்கிற வைதிகம் அதுதாங்க. ஸோ இந்த மாதிரி தான். இது வந்து பூஜை ரூம் கண்ணால் படக்கூடாதுங்க. ஸோ இது குட்டி ஒரு உருளி வாங்கி அதில் ஃப்ளவர்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், திருஷ்டி படக்கூடாதுன்னு.